தேர்தலை நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நாளை மறுநாள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரும்பாக்கத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரம் என்ன? அபிநயா, தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்றது. இந்த சூழலில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட வேலூர், நெல்லை, விழுப்புரம், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் செப்டம்பர் 15 தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான பணிகளில் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. இந்த சூழலில் தற்போது ஊரக உள்ளாட்சி சாதாரண தேர்தல் நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டத்தை மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 6 பகல் 12 அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமை இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தலை 6 தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. புதிதாக பிரிக்கப்பட்ட இந்த 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்த கூடுதல் அவகாசமும் கூறியுள்ளது. ஏற்கனவே 2 அவகாசம் கோரியிருந்த நிலையில் தற்போது 3 முறையாகவும் அவகாசம் கோரியிருக்கிறது. இந்த சூழலில் இந்த 9 மாவட்டங்களை தேர்தல் நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு தற்போது மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. அபிநயா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. தமிழரசி.